ஹே காய்ஸ், வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் பியூட்டி ட்ரெண்ட்ஸ் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் ஹெல்தி அண்ட் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு. ஐநோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வந்துட்டு வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணி. ஆக்சுவலி நடுவில் வந்துட்டு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கில் வந்து மாட்டிக்கிட்டேன், அதனால என்னால் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு வீடியோஸ் கொடுக்க முடியல. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ரெகுலராக பண்ணிக்கிறேன் வீடியோஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் வேலண்டைன்ஸ் டே வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ மார்னிங் வந்துட்டு நல்லா ஒரு க்ரீன் டீயோட நான் வந்துட்டு இந்த டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மார்னிங் வந்துட்டு பால்கனியில் உட்காந்துக்கிட்டு க்ரீன் டீ குடிச்சிட்டு அப்படியே நான் கொஞ்சம் நேரம் என்னை வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிப்பேன். இது வந்துட்டு என்னோட மீ டைம். அதுவும் முக்கியமாக வந்துட்டு சாட்டர்டே சண்டேஸ்னால் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் கூட நான் வந்துட்டு இந்த இடத்துல உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நார்மலாக வந்துட்டு காலையில் டீ குடிச்ச உடனே வந்துட்டு செடிக்கெல்லாம் வந்துட்டு தண்ணி ஊற்றிடுவேன். பட் இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு ஹேம்ஷிக் வந்து அந்த ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன். காலையில் எந்திரிச்ச உடனே வந்துட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிடுவோன்ட்டு. ஸோ இப்போ வந்துட்டு அந்த வேலையை வந்துட்டு ஹேம்ஷி தான் பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறமா மார்னிங் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஸ்நாக்ஸ்க்காக வந்துட்டு அவருக்கு குக்கும்பர் வந்துட்டு பேக் பண்ணிட்டுருக்கேன். இன்னைக்கு லஞ்சுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணது வந்து ரசம் சாதம் அண்ட் வாழைக்காய் பொரியல் வந்து பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி வந்துட்டு பாஸ்ட் ஒன் வீக்காக வந்துட்டு கொஞ்சம் நிறையவே வந்துட்டு நான்வெஜில் வந்து நாங்கள் எங்கேஜ் ஆகிட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு ஹிம்ஷி வந்து ரசம் தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா. லைக் வந்துட்டு எப்போவுமே வந்து சண்டே அன்னைக்கு எங்கள் வீட்டில் நான்வெஜ் நல்லா ஹெவியாக இருக்குன்னா அடுத்த நாள் வந்துட்டு ரசம் ஒரு மோர் தயிர் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து எடுத்துப்போம். ஸோ இந்த ஒன் வீக் வந்துட்டு இந்த ரசமே எடுத்துக்காதனால வந்துட்டு ஹிம்ஷியே வந்து பர்டிகுலராக இன்சிஸ்ட் பண்ணால் எனக்கு வந்துட்டு ரசம் தான் வேணும்ன்ட்டு. ஸோ வேலண்டைன்ஸ் டேடி இன்றைக்கு போய் ரசம் கேட்குறியே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இருந்தாலும் எனக்கு அதுதான் வேணும்னு சொன்னனால ரசம் அண்ட் வாழைக்காய் வந்துட்டு பொரியல் பண்ணியிருந்தேன். ஸோ கடகடன் ஹஸ்பண்டோட லஞ்ச்லாம் வந்துட்டு பேக் பண்ணிட்டேன். ஹேம்ஷி வந்துட்டு ஆல்ரெடி வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. லஞ்ச் பேக் பண்ணுற வரைக்குமே மார்னிங் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் போகும். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ டக்குன்னு வந்துட்டு ஒரு ஸ்கின் கேர் பண்ணலான்ட்டு ஸோ குட் வைப்ஸோட இந்த ரைஸ் வாட்டர் டோனர் வந்துட்டு ஃபேஸில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபேன் ஓடாதனால நான் வந்துட்டு அப்படியே என்னோட கை வச்சே வந்துட்டு பேட் ட்ரையும் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கின் கேர் வந்துட்டு டேயில் வந்துட்டு ஒன் டைம் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி வந்துட்டு நைட் டைமும் நான் வந்துட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து பண்ணிடுவேன். அப்படி பண்ணாத போது என் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பிரேக் அவுட்ஸ் ட்ரைனஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு லிப்ஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்காக பர்பிளோட இந்த லிப் பாம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளூ நெக்டாரோட இந்த மஞ்சிஸ்டா விட்டமின் சி ஃபேஸ் சீரம் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு என்னோட ரீசன்ட் பிக் தான். ஆல்ரெடி இந்த சீரம் பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் ரிவ்யூ கூட நம்ம சேனலில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இதில் வந்துட்டு விட்டமின் சி அண்ட் இ இருக்குது. இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்துட்டு ட்ரை ஆக்காமல் பார்த்துக்குது, ஒரு அடிஷனல் க்ளோவும் கொடுக்கும், ரேடியண்ட்டும் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறனால நம்ம ஸ்கின்ல வந்துட்டு ஏர்லி ஏஜிங்லாம் வராமல் தடுக்குது. அதோட வந்துட்டு ப்ளூ நெக்டாரோட இந்த ஃபேஸ் மாய்ஸ்சரைசருமே நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். டீட்டெயில் ரிவ்யூ வேணும்னா நான் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அந்த வீடியோவில் போய் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்துட்டு எனக்கு ரீசெண்டாக யூஸ் பண்ணதில் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு நிவ்யாவோட அந்த கோல்டு க்ரீம் வரும்ல அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுவுமே வந்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஃபேஸ் வந்து நல்லா வந்துட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணுது. அண்ட் அகெயின் வந்து ஃபேஸில் வந்துட்டு அந்த ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோவும் கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு டாட் அண்ட் கீலேருந்து இந்த வாட்டர் மெலான் சன்ஸ்கிரீன் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நார்மலாக நம்ம வந்துட்டு அந்த த்ரீ ஃபிங்கர் ரூலில் தான் வந்துட்டு அப்ளை பண்ணோம். எனக்கு வந்துட்டு இந்த ப்ராடக்டோட பேக்கேஜிங் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால இப்படி தான் அப்ளை பண்ணுறது பிடிக்கும். சும்மா கொஞ்சம் நேரம் வந்து இந்த ப்ராடக்ட் வச்சு ஃபன் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ எஸ் இந்த ஒரு சன்ஸ்கிரீன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆல்மோஸ்ட் வந்து தீர்ற ஸ்டேஜில் இருக்கு. ஸோ இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது என் ஃபேஸில் அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. லைக் வந்துட்டு நம்ம ஃபேஸ் வந்துட்டு அந்த க்ளோயிங்காக இருக்கிற மாதிரியோ அஸ் வெல் அஸ் வந்து அவ்வளோ மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கும். அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு வந்துட்டு இதில் எஸ்பிஎஃப் 50 இருக்கிறனால நம்ம ஸ்கினை வந்துட்டு ஹார்ம்ஃபுல் யூவி ரேஸ் கிட்டேருந்துமே வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இது வந்துட்டு ஆல் ஓவர் தி ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக நான் ரப்லாம் பண்ணல, ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோடய ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்றைக்கி வந்துட்டு என்னோட ஒரு டூ ஸ்டெப் மேக்கப் தான் வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து கிட்டத்தட்ட என்னோட ஒரு லேசி மேக்கப்னே சொல்லலாம். ஸோ எனக்கு வந்துட்டு மேக்கப்லாம் பண்ண பிடிக்கல, வீட்டில் வந்து ரொம்ப ட்ரெஸ்டப்டாக இருக்க பிடிக்கலன்னா நான் சூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்துட்டு ஒரு நியூட் லிப்ஸ்டிக் எடுத்து லிப்ஸ் அப்ளை பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் என்னோட ஐப்ரோஸை ஃபில் பண்ணிப்பேன். ஸோ லிப்ஸ்க்கு நான் வந்துட்டு நைக்காவோட மேக்கப் லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் ஐப்ரோஸ்க்காக ஏடிஎஸோட ஐப்ரோ கேக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் இருக்கிற ஒரு பிளாக் ஷேடு தான் நான் வந்துட்டு இப்போது என்னோட ஐப்ரோஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்கப்லாம் பண்ண பிடிக்கலன்னா ஜஸ்ட் இந்த டூ ஸ்டெப் மட்டும் பண்ணிப்பேன். இதை பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு பார்க்குறதுக்கு ப்ரெசென்டபுளாக இருப்பேன் நான். ஸோ இது வந்து நேச்சுரல் லைட்டிங் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. வீட்டில் இந்த மாதிரி நம்ம ப்ரெசென்டபுளாக இருந்தோம்னா அதுவே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும் நான் ஃபீல் பண்ணுவேன். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு தோசை தேங்காய் சட்னி அதோட வந்துட்டு வாழைக்காய்
மசாலாக்கா வந்துட்டு ஃப்ரை பண்ணியிருந்தீங்களா, அதுவும் நான் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ அதை வச்சு எப்படி சாப்பிட்றேன்னு பாருங்கள். ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரிலாம் வந்துட்டு காயை வந்து வச்சு சாப்பிட்றது பிடிக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் முன்னாடி நாள் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாரு. நைட் வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு, நான் வந்துட்டு எடுத்து வைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ரைஸ் ஐட்டம்ஸும் வந்துட்டு வாங்கியிருந்தோம். நாங்கள் ஜென்ரலாக வந்துட்டு ப்ரொவிஷன்ஸ் வந்து தனியாக ஒரு கடையில் வாங்குவோம். இந்த மாதிரி ரைஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு தனியாக ஒரு கடையில், அதே மாதிரி ஆயில்லாம் வாங்கணும்னா தனித்தனியாக வேறு வேறு கடையில் வந்துட்டு எங்கே ரொம்ப நல்லாயிருக்கு, எங்களுக்கு நல்லா பெஸ்ட்டாக ஒர்க் ஆகுதோ அந்த ஷாப்ஸ் தான் நாங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணி வாங்குவோம். ஸோ இன்றைக்கி காமிக்கிற இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த வீக் மெனுக்கான வெஜிடபிள்ஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எதுவுமே நாங்கள் இன்க்ளூட் பண்ணலை, இதை ஜஸ்ட் வந்துட்டு பனானா மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இன்றைக்கி நல்லா இல்லை கடையில், நான் வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாரு. அதனால் வந்துட்டு இதில் எந்த ஃப்ரூட்ஸும் இருக்காது. நாங்கள் டெஃபினட்டாக வந்துட்டு வீக்லி வந்துட்டு ஒரு மினிமம் ஒரு 2 ஃப்ரூட் ஆர் 3 ஃப்ரூட்ஸாவது நாங்கள் எடுத்துப்போம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீரை வந்து இன்க்ளூட் ஆயிருக்காது. கீரை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு நான் செய்ய போகிறேனோ அதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன்னா என்னோட ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துருவார். ஸோ கீரையுமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் வந்துட்டு எங்களோட மெனு லிஸ்ட்டில் வந்துட்டு இன்க்ளூட் ஆகிடும். ஸோ எவ்ரி வீக் வந்துட்டு அஸ் பர் தி மெனு பிளான் தான் நான் வந்துட்டு குக் பண்ணுவேன். ஏன்னா அந்த மாதிரி மெனு எழுதி வச்சுட்டு குக் பண்ணோன்னா எனக்கு வந்துட்டு அந்த ஒரு டவுட்டே இருக்காது. காலையில் கிச்சனில் எழுந்திரிச்சு வந்துட்டு இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்ற அது கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ எப்பயுமே வந்துட்டு 1 வீக்கான மெனு பிளான் நான் வந்துட்டு சாட்டர்டே ஒரு சண்டே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு சாட்டர்டே ஒரு சண்டே நாங்கள் போயிட்டு வெஜிடபிள்ஸுமே வந்துட்டு வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம். ஸோ இப்போ வந்துட்டு ஈவினிங் டைம் வேலண்டைன்ஸ் டேக்கு டேடிக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் மாமி, நம்ம வந்துட்டு வீட்டில் கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஷி சொல்லியிருந்தா. ஸோ அதனால வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கு வந்துட்டு 1.5 கப்ஸ் வந்து நான் மைதா எடுத்திருக்கேன். ஸோ இதே கிளாஸில் நான் வந்துட்டு மெஷர் பண்ணி 1.5 கிளாஸஸ் நான் வந்துட்டு பவுடர்டு சுகருமே வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸுமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு 1 கப் நான் வந்துட்டு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன், 3/4 ஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், தென் வந்துட்டு less than 1/4 ஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் சோடா நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு பேக்கிங் சோடா நிறைய ஆட் பண்ணுறது பிடிக்காது, பட் நல்லா உங்களுக்கு வந்து கேக் வந்து உப்பி வரணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மிக்சிங் வேலைலாம் வந்துட்டு ஹேம்ஷிக் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும், அவள் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணுவாள். ஸோ எனக்குமே வந்து வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியணுமே அப்படின்னு நான் ஹேம்ஷியை வந்து பண்ண சொல்லிடுவேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் வந்துட்டு காஃபி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து அந்த ஸ்மெல் அண்ட் டேஸ்ட்காக தான். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பட்டர் வந்து நான் இங்கே மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன், அதை நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோடவே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 4 எக்ஸ் நான் வந்துட்டு சேர்த்துருக்கேன். கீ வந்து நீங்கள் அந்த ஒரு டம்ளர் காமிச்சிருந்திருந்தீங்களா, அதில் வந்து 1 ஃபுல் டம்ளர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் சேம் டம்ளரில் நான் வந்துட்டு ஒரு 1 ஃபுல் டம்ளர் வந்துட்டு மில்க்கும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதோட சேர்த்து ஸ்மெல் அண்ட் ஃப்ளேவருக்காக நான் வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் வந்துட்டு வெனிலா எசன்ஸும் நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து வந்துட்டு ஹேம்ஷி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறான். ஸோ அவளுக்கு வந்து இந்த மாதிரி மிக்சிங் பிடிக்கும்னு சொல்லியிருந்தீங்களா, ஸோ லம்ஸே இல்லாமல் சூப்பராக மிக்ஸ் பண்ணுவா, என்னை விட நல்லாவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணுவா. ஸோ அவளுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு குட்டியாக அந்த விஸ்க் கொடுத்துட்டேன்னா சூப்பராக பண்ணிவிடுவான். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பிளெண்டர் வச்சு நல்லா இதை வந்துட்டு பிளெண்ட் பண்ணிப்பேன். ஸோ ஏன் இந்த மாதிரி ஃபஸ்ட் வந்து விஸ்க் வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிளெண்டர் வச்சு பண்ணுறேன்னா டேரெக்டாக எனக்கு பிளெண்டர் வச்சு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பவுடர் அந்த லிக்விட் எல்லாமே வந்துட்டு வெளியிலலாம் தெரிக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு பிளெண்டர் வச்சு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிப்பேன். தென் வந்து குட்டி குட்டியாக அந்த பபுள்ஸ்லாம் இருக்கும், அதை வந்து நம்ம ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி வந்து சரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே வந்து மோல்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு வேலண்டைன்ஸ் டேன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஹார்டின் மோல்டு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு பட்டர் ஷீட்டுமே வந்துட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரவுண்ட் இதுலேயுமே வந்துட்டு நான் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பட்டர் வந்து மெல்ட் பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் இருந்தது, அது அப்படியே வந்து பட்டர் ஷீட் மேலேயே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு கேக் வந்து நல்லா ஒட்டாமல் சூப்பராகவே வரும். ஸோ அதுதான் வந்து இப்போ நானும் ஹிம்ஷியும் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ மோல்டு ரெடி ஆகிடுச்சு, இப்போ வந்து அந்த பேட்டரை வந்துட்டு மோல்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இந்த ஹார்டின் ஷேப்பில் இருக்கீங்களா மோல்டு, அதில் வந்துட்டு கொஞ்சமாக நான் வந்துட்டு ஊற்றிக்கிறேன். அதே மாதிரி 2 ஹார்டின் மோல்ஸுமே நான் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிட்டு மிச்சம் எவ்வளோ இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு இந்த ரவுண்டு மோல்டுக்குள்ளே வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஹேம்ஷி என்ன சொன்னால் இந்த ஹார்டின் மோல்டு வந்து எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் அண்ட் அது வந்துட்டு அவளுக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அவளுமே வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிட்டுமேனு சொல்லிட்டு இந்த மாதிரி 3 மோல்ஸ் நான் வந்துட்டு ஊற்றிட்டேன். ஆல்ரெடி அவனை வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணியிருந்தேன், இப்போ வந்துட்டு ஒரு 50 மினிட்ஸ்க்கு நான் வந்துட்டு செட் பண்ணி வச்சுருக்கேன். கேக் ரெடி ஆகிறதுக்குள்ள நான் டக்குன்னு வந்துட்டு பட்டர் கிரீம் ரெடி பண்ணிக்க போறேன். ஸோ ஆல்ரெடி வந்து பட்டர் கொஞ்சம் நேரம் வந்துட்டு வெளில எடுத்து வச்சிருந்தேன், இப்போ அதுல இருந்து கொஞ்சமா தேவையான அளவுக்கு வந்துட்டு பட்டர் எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்துட்டு பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்க போறேன். ஆக்சுவலி இன்னைக்கு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு பட்டர் கிரீம் ரெடி பண்ண போறேன். எனக்கு எக்ஸாக்டா அந்த ப்ராசஸ் வந்து எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, நான் என்ன பண்ணணும் அதை தான் நான் வந்துட்டு உங்களோட ஷேர் பண்றேன். ஸோ கொஞ்ச நேரம் நல்லா வந்து வீட் பண்ணதுக்கு அப்புறமா பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. இதோட வந்துட்டு கொஞ்சமா கொக்கோ பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன், அதோட கொஞ்சமா வந்துட்டு பவுடர் சுகருமே நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன்.
பண்ணியிருக்கேன். ஸோ இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மெஷர்மெண்ட் தெரியல, நான் கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக தான் நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே சேர்த்து லைட்டாக வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு கொஞ்சமாக நம்ம வந்துட்டு வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே சேர்த்து வந்துட்டு இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பவுடர் ஃபுல்லாக வெளியிலலாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது, அந்த மாதிரி தான் ஆகிட்டு இருந்தது. பட் இருந்தாலும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிளெண்ட் பண்ண நல்லா வந்துட்டு அது மெல்ட் ஆகிட்டே இருந்தது அந்த பட்டர்லாம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ கேக் ரெடி பண்ணிக்கலாம், அது வரைக்கும் இது வந்து கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு மஷ்ரூம் வச்சு இன்றைக்கி நான் வந்து மஷ்ரூம் 65 வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து இது க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள், தென் வந்து கொஞ்சமாக வந்துட்டு அந்த சிக்கன் ஃப்ளேவரில் இருக்கணுன்றதுக்காக சிக்கன் 65 மசாலாவும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சமாக வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பைண்டிங்காக வந்துட்டு 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அண்ட் தென் 1 ஸ்பூன் வந்துட்டு ரைஸ் பவுடர் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு தண்ணி விடாமல் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மசாலா, அதுக்கப்புறம் இந்த பைண்டிங்காக சேர்த்துக்கிட்ட எல்லாமே வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து நான் கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு ஒரு 1 ஸ்மால் லெமன் தான் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு தண்ணியெலாம் நான் பெருசாக ஆட் பண்ணலை. இந்த லெமனோட அந்த ஈரப்பதத்திலே நான் வந்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மேரினேட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 1/2 hour கிட்ட இது வந்துட்டு மேரினேட்டடாக இருந்தாலே போதும், டக்குன்னு நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருந்தேன், பட் என் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து ஃபோன் வந்துருச்சு, இன்னும் 10 மினிட்ஸில் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுவேன்ட்டு. சரி, உடனே புரியல என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல ஹாட்டாக இருந்தாலும் சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்துட்டு சுகர் சிரப்பும் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாக தான் இருந்தது, அது கொஞ்சமாக எடுத்து மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாலாம் நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணக்கூடாது, பட் டைம் இல்லாதனால நான் வந்துட்டு அப்படியே எடுத்து ஊற்றிட்டேன். ஸோ நான் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாட்டுக்கு மேலேயே வந்துட்டு இந்த பட்டர் க்ரீம் எடுத்து தடவுனது தான். ஆக்சுவலி கேக் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இந்த பட்டர் க்ரீம் தடவிருந்தோம்னா அந்த ட்ரெஸ்ஸிங் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இருந்திருக்கும் கேக்கு. பட் நான் வந்து அது ஹாட்டாக இருக்கும் போது தடவுனால எனக்கு வந்து கொஞ்சம் ஒழுங்காகவே வரல. பட் ரொம்ப பதட்டமாகவும் கடகடன் பண்ணணுமேன்றதுக்காக நான் வந்துட்டு மேலெல்லாம் ஃபஸ்ட் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக மெல்ட் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கலரே வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து ஒன்றுமே புரியல, பட் ஏம்ச்சு என்ன சொன்னா பரவாயில்ல மம்மி நீங்கள் பண்ணுங்கள், டேஸ்ட்டாக தான் இருக்கும், எனக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தா. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு கேக்குக்கு மேலேயுமே வந்து கொஞ்சமாக அந்த சுகர் சிரப் நான் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே திரும்பவும் நான் வந்துட்டு பட்டர் க்ரீம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பட்டர் க்ரீம் அப்ளை அந்த ஹாட்டில் வந்து அப்ளை பண்ண எனக்கு ஆஸ் யூஷுவல் வந்துட்டு கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியுது பாருங்கள். ஸோ நான் வந்துட்டு கேக்கு வந்துட்டு வேறு மாதிரி செய்யணும்னு நினச்சேன், பட் எனக்கு வந்து எண்ட் ரிசல்ட் வந்துட்டு வேறு மாதிரி வந்துருது. பட் என்ன தான் வந்துட்டு கேக் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு க்ரீம் கேக் வந்து நான் ட்ரை பண்ணுறதுனால எனக்கு வந்து நிறைய சொதப்பீட்ஸ்னே சொல்லலாம், பட் டேஸ்ட் வைஸ் காம்ப்ரமைஸே கிடையாது, ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ராலாம் வந்துட்டு கேக்கோட அவுட் புட் எப்படி இருந்தது நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபைனலாக காமிக்கிறேன். இப்போ வந்து டக்குன்னு வந்து நான் மஷ்ரூம் 65 வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸோ என்ன வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஹீட் பண்ணி வச்சிருந்தேன், அதில் டக்கு டக்குன்னு வந்துட்டு இப்போது மஷ்ரூம்ஸ் வந்துட்டு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இந்த மஷ்ரூம் 65 வந்துட்டு இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணது, எனக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும் போது என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிடும்போது சொன்னார் நல்லா வந்துட்டு கிரன்ச்சியாக இருக்குது, ஆஸ் வெல் அஸ் வந்து இந்த சிக்கன் மாதிரி ஜூஸியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடச்சிது இது செஞ்சதுக்கு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. என் ஹஸ்பண்ட் வரதுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிட்டேன். கடகடன் வந்துட்டு இப்போது கேக் மட்டும் நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்க போகிறேன். ஸோ எஸ் கைஸ், இதுதான் வந்துட்டு கேக்கோட ஃபைனல் அவுட்புட். ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா அந்த க்ரீம் அப்ளை பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சமாக ஹர்ஷி சிரப் போட்டு அதுக்கு மேலேயே கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் போட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு வீட்டில் வந்துட்டு ஒரே ஒரு 5-star சாக்லேட் இருந்தது, அதையுமே நான் கட் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி வச்சுட்டேன். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு பிளான் பண்ணது வேறு மாதிரி, கேக்கோட அவுட்புட் வந்து வேறு மாதிரி வந்திருந்தது. அண்ட் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஹர்ஷி சிரப் போட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் போட்டு தென் சாக்கோ சிப்ஸ் போட்டு அதுக்கு மேலே 2 5-star சாக்லேட்ஸ் வந்துட்டு கட் பண்ணி இந்த மாதிரி வந்து வச்சுட்டேன். ஸோ ஓவராலாக வந்துட்டு கேக் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்தது, பட் ஹேம்ஷியும் என் ஹஸ்பண்டும் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. ஹஸ்பண்ட்க்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சேன், அதே மாதிரி வந்துட்டு ஹஸ்பண்ட்க்கு சர்ப்ரைஸும் கொடுத்தாச்சு. ஹி வாஸ் வெரி ஹாப்பி. கேக் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நார்மலாக நான் வந்துட்டு இந்த மேலே வந்துட்டு பட்டர் க்ரீம்லாம் போடலனாலும் கேக் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அடிஷ்னலாக இந்த ஒர்க்லாம் பண்ணனால கேக் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் கேக் கட் பண்ணதுக்கப்புறமா ஹேம்ஷியை வந்துட்டு கேக் கட் பண்ணி வேலண்டைன்ஸ் டே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு ப்ராப்பராக அந்த கேக் வந்துட்டு எப்படி பண்ணுறது நான் வந்துட்டு ரெடி பண்ணி பார்த்துட்டு எனக்கு சூப்பர்
சூப்பராக வந்ததுக்கு அப்புறமா நான் வந்துட்டு அதை எப்படி பண்ணேன்ட்டு உங்களோட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். கேக் நாங்கள் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டு யூ ஆல். கேக் வந்து கொஞ்சமாக தான் சாப்பிட்டோம், டின்னர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கேக் சாப்பிடலான்ட்டு. ஸோ இன்னைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டேக்காக என் ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளியிலேருந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு. நாங்கள் வந்து ஜென்ரலாக டின்னர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 or 7:30 நாங்கள் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுவோம், அதுக்கு மேலே மேக்ஸிமம் சாப்பிட்றது கிடையாது. ஸோ நான் வந்து சிம்பிளாக மஷ்ரூம் 65 இருக்கட்டும் செஞ்சேன், பட் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டாரு. சரி பரவாயில்ல, என்னைக்காவது தானே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடியில் வந்து சபாநாயகன் படம் வந்திருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரியான ஒரு மூவி பார்த்தோன்ற மாதிரி இருந்தது. அப்படியே மூவி பார்த்துட்டே வந்துட்டு எங்களோட டின்னர் முடிச்சோம். இப்படி தான் வந்துட்டு இனியோட டே வந்துட்டு எங்களுக்கு போச்சு. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க பிடிக்கும்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.